ரெண்டு பேர் தான் போல. அது வந்து இங்கே நிற்கும் சின்ன, அதை அதை இது பண்ணி விடுவாங்க போல. ஆமாண்டா, அங்கங்கே இருக்க டோரு ஓப்பன் பண்ணுறது. ஏய் M2டா, ஏய் ஓப்பனில் இருக்கு போகலாமா? நான் வந்து இப்படிக்கு இப்படி இப்படி மாட்டிக்க போகிறேன். ஸ்பிங் ஃபீட்ஸ் பிங்க் கலர் சைக்கிள். நேற்று பார்த்தோம் அந்த கொக்கு ஃப்ளமிங்கோ. லெட்ஸ் கோ வைரல். அங்கே பாரு, லெட்ஸ் கோ வைரல், ஷேர் யுவர் பிக்சர் அண்ட் டாக்ஸ். வெல்கம் டு டே டுடே வித் தமிழ். ஸோ இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கிறது அண்ட் பார்க்க போகிற சிட்டி வந்து பார்த்தா ஈடாம். இது வந்து நார்த் வெஸ்ட் நெதர்லாண்ட்ஸில் இருக்குது. ப்ரொவன்ஸ் வந்து நார்த் ஹோலண்ட். ஸோ இது கம்பைன்டு வந்து ஃபோலண்டாம் அண்ட் ஈடாம். ஸோ நீங்கள் இந்த சிட்டிக்கு நீங்கள் நெதர்லாண்ட்ஸை கண்டிப்பாக விசிட் பண்ணுறீங்கன்னா முக்கியமான ஒரு சிட்டி, ஒரு சிட்டியில் ஒரு வில்லேஜ் விசிட் பண்ணக்கூடிய ஒரு வில்லேஜ். அவங்க மொத்தமாகவே வந்து 7000 பீப்புள் தான் இருக்காங்க. ஒரு குட்டி வில்லேஜ், இது வந்து 16th century கட்டப்பட்ட வீடாகவே ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது. வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அண்ட் தென் இப்போ ஈடாம், ஈடாம்லேருந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தென் நியர்பை 2 kilometers வந்து உங்களுக்கு ஃபோலண்டாம், ஃபோலன் டேம்லேருந்து தென் மார்க்கன். ஸோ இந்த மூணு பிளேஸ் நீங்கள் வந்து ஒரே நாளில் கவர் பண்ணலாம். ஸோ இஃப் யூ ஆர் இன் நெதர்லாண்ட்ஸ், நீங்கள் டூரிஸ்டாக இல்லை நெதர்லாண்ட்ஸ் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிட்டியை விசிட் பண்ணுங்கள். தென் ட்ராவல் டிப்ஸ் வந்து நீங்கள் ஆம்ஸ்டர்டாம்லேருந்து ஈடாம் அண்ட் ஃபோலன் டேம் விசிட் பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா தென் வந்து உங்களுக்கு வந்து ஆம்ஸ்டர்டாம்லேருந்து 20 minutes பஸ் இருக்குது டைரெக்டாக வந்து ஈடாம். தென் ஈடாம்லேருந்து ஜஸ்ட் 2 kilometers நீங்கள் ஐ திங்க் பை வாக் கூட போகலாம். நல்ல ஒரு டேவாக இருந்துச்சுன்னா, டே மீன்ஸ் லைக் இங்கே நெதர்லாண்ட்ஸில் எப்போ மழை பெய்யும் என்ன நடக்குன்னு தெரியாது. ஸோ நல்லா சன்னியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நடந்தே கூட நல்ல சீனரிஸ் பார்த்துட்டு நீங்கள் போகலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பஸ் இருக்குது, நீங்கள் பஸ் எடுத்து கூட போய்க்கலாம். ஸோ இந்த ஈடாம், ஈடாமில் வந்து ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா 16th century பில்டிங்ஸ் அண்ட் 17th century பில்டிங்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி 16th century. அண்ட் இங்கே ஃபேமஸான பிளேசஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து கெனல்ஸ். ஸோ ரொம்ப ஓல்டான கெனல்ஸ், 16th-17th century கட்டப்பட்ட கெனல்ஸ். அண்ட் வீடுவே கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் தெரியும், ஃபுல்லாக வந்து அந்த பழைய ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. முக்கியமாக அங்கே ஈடாமில் பார்க்க வேண்டியது ஈடாம் மியூசியம். ஸோ இது வந்து 16th century இருந்து இருக்குது. ரெண்டாவது வந்து சீஸ் மார்க்கெட், காசாவேக், காஸ்வேக். ஸோ இங்கே சீஸ் அண்ட் காஸ்வேக், ஐ திங்க் காசுங்கிறது சீஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அதுவும் வந்து 16th century இங்கே வந்து ஒரு ஒரு மார்க்கெட் மாதிரி அது நடந்துட்டுருக்கு 16th-18th century. தென் பிரிட்ஜஸ் ஆஃப் ஈடாம். ஸோ இங்கே வந்து பிரிட்ஜஸ் லைக் நீங்கள் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கெனலுக்கும் இன்னொரு கெனலுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும். லைக் குட்டி குட்டி பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து 16th century இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அப்போ வந்து இந்த வெயிட் பண்ணி பின்னாடி வந்து ரொம்ப வெயிட் வச்சு அதை இது பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் அவங்க வந்து டெக்னாலஜி வளர்ந்ததுனால அதை வந்து இப்போ மோட்டர் வச்சுட்டாங்க. ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் பிரிட்ஜஸ் எல்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ ஷிப்பு, சின்ன சின்ன யாட்ஸ் எல்லாம் வரும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அது ஒன்று. அடுத்து வந்து அந்த வாட்டர் வே. ஸோ இங்கே வந்து ஐ திங்க் போட் ரென்ட் பண்ண முடியுமா என்னென்னு தெரில, அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ போட் ரென்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த கனல் வழியாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். தென் அங்கே வந்து கேரலன் டவர். ஸோ அங்கே ஒரு சர்ச் இருக்குது. ஸோ ரொம்ப பழைய சர்ச், அவ்வளோதான். ஸோ இங்கே ஜஸ்ட்டு டிப்பிக்கலாக ரொம்ப சின்ன வில்லேஜ் இல்லையா, ஸோ அப்படி தான் இருக்கும். ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் தென் வாயில கேமரா வச்சு
உங்க காரா? எங்க ஆடி பார்த்தாலும் உங்க கார் அப்படின்ற மேத்யூஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மேத்யூ வந்து விக்டரோட ஃப்ரெண்டு. ஜோஷ் எந்த வருஷத்தில் கட்டியிருப்பாங்க? போய் இந்த பில்டிங் பாரு, 1629 கட்டியிருக்காங்க. M2டா? ஓபன்ல போலாமா? என்ன சொல்ற? பொங்கலுக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சு நான் பாட்டு போயிட்டேன். சைக்கிள் வரும் அந்த சைடு பார்த்தா. எஸ் செடியே தான். நான் வந்து இப்படிக்கு இப்படி இப்படி மாட்டிக்க போகிறேன் இந்த இடத்துல. சரி இப்படி மாட்டிட்டோம்னு வச்சுக்கவேன், அது ஃபுல்லாக வந்து இது பண்ணுறோம். ஓ அங்கே பார்த்தா ஒரு கார் போச்சு. The story of Edam cheese. Come here, come here, come here. வா இந்த பிரிட்ஜை தாண்டி அந்தல போனால் அதான் வந்து நம்ம இந்த ஈடமோட சென்ட்ரமா. இது வந்து ஒரு கடை. ஆமாம் இங்கே இருக்கு. இப்போ தான் இது பண்ணுறாங்க. கிப்ஸ் ஆத்தே அதான் இருக்கான். கிப்ஸ் ஆத்தே மை ஃபேவரட். அங்கே பார்த்தியா ஒரு பிங்க் கலர் பண்ணாக்க. ஆமாம் நீ அங்கே போய் நீ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அந்த சைக்கிள் கிட்ட. நம்ம போலவா இந்த வழியா? ஏதோ ஒரு மேரேஜ் ஈவெண்ட் போலடா. ஆமாண்டா மேரேஜ் தான். அந்த மேரேஜில் போய் கலந்துச்சு. பில்டிங் 1737 அந்த பிங்க் இது போய் பார்க்கலாம்.
மியூசி மியூசி டேமா மியூசி ஈ டேம் அது பொம்மையா இருக்கும்டா இல்லடா ஒரிஜினல் வாங்க ஒரு பிங்க் கலர்ல இருக்கு சாக்லேட் சாக்லேட் ஸ்னூப்பு விங்கிள்ஸ் இடம் நல்லா பிங்காக இருக்கு. ஆமாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பீட்ஸ் பிங்க் ஃபீட்ஸ் பிங்க் கலர் சைக்கிள் நேற்று பார்த்தோம் அந்த கொக்கு ஃப்ளமிங்கோ. லெட்ஸ் கோ வைரல் அங்கே பாரு லெட்ஸ் கோ வைரல் ஷேர் யுவர் பிக்சர் அண்ட் டாக்ஸ் பண்ணிரு. ஓ இது வந்து மெதுரா. ஓ நைஸ் ரெக்கார்டே ஜோக்ஸ் ஜோக்ஸ் ரெண்டு பேருதான். அதே மாதிரி நீ அதுவும் இது பண்ணுவாங்க போல அது வந்து இங்கே நிற்கும் நான் அதை அதை இது பண்ணி விடுவாங்க போல. ஆ ஆமாட்டா அங்கங்கே இருக்கு டோரு ஓப்பன் பண்ணுறது. ஓ இந்த இடத்துல இருக்கு அந்த க்ரீன் கலர் அங்க பாரு டாக் மேனுவலாக லாக் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக தூக்குறது இல்லை போல. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு பிரிட்ஜ் இருக்கு நம்ம ஆஃபீஸ் போகிற வழியில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பெல் அடிக்கணும் டிங் 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 டிங்னு பெல் அடிச்சுட்டு அது க்ளோஸ் ஆகிக்கும். கான்ஸ்டாப் பெல்பர் ஸோ இந்த சிட்டி வந்து ரொம்ப பழைய சிட்டி இல்லை பழைய வில்லேஜ் லாஸ்ட் 16th-17th century கட்டின பில்டிங்காக இருக்குது. இஃப் யூ ரியலி லைக் இட் தோஸ் ஓல்டு ஹிஸ்டோரிக் பில்டிங்ஸ் தென் ப்ளீஸ் விசிட் ஹியர். Thank you.
இல்லை அந்த கார் வந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும், ஆனால் அவங்க வந்து நம்பர் பிளேட்டே 45 km வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ கலல்யா, பட் என்எல் நம்பர் பிளேட் அந்த மாதிரி இருக்காது, பெருசால இருக்கும் எல்லோ கலரில். உங்கள் கார் தான் என்னோட ஃபேவரெட். என்னோட எப்படி சொல்கிறேன், nice views from Edam. So நம்ம இந்த வழியாக போகணும். பர்ஃபெக்டான பிளேஸ். அப்புறம் எவ்வளோ இருக்குன்னு, சூரிய ஒளி கூட உள்ளே வரல, அந்தளவுக்கு நல்லா ஒரு நிழலாக இருக்கு. ஏய் நம்ம கார் பார்க்கிங். ஆமாம் சில, நம்ம மேப் போட்ட போது அப்படி காட்டுச்சு அந்த வழியாக, நம்ம வந்து ஆப்போசிட் வழியாக போய் சுற்றி வந்திருக்கோம். நைஸ் ஹவுஸ். சில்லுன்னு இருக்குல்ல, பெரிய பெரிய மரமா இருக்கு. ஸோ அவங்க இப்போ தான் வந்து ஆம்ஸ்டர்டாம்லேயே வந்து வந்திருக்காங்களா?
ஆக்சுவலாக அது ஃப்ரீ பார்க்கிங், அங்கே அங்கே வந்து ப்ளூ கார்டு வைக்க தேவையில்லை, அந்த மாதிரி எதுவுமே அங்கே மென்ஷன் பண்ணல. அங்கே என்ட்ரி ஆகும்போது முன்னாடி வந்து காரோட ஹைட்டுக்கு மட்டும்தான் செக் பண்ணது, மற்ற எதுவுமே இல்லை. இருட்டாயிடுச்சு. ஓகே, பார்க்கிங் போயிட்டு நம்ம ஐஸ் டீ போட்டு வந்த ஐஸ் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் எங்க போலான்னு பிளான் பண்ணுவோம். ஓகே, வாங்க பார்க்கிங் போலாம். ஸோ அங்கே தான் பார்க்கிங் இருக்கு. பார்க்கிங்குள்ளே வந்து அச்சுதன் நம்ம கார் எங்கே இருக்குன்னு ஃபைன் பண்ணிட்டுருக்கோம். ஃபுல்லாக பெல்ஜியம் ஃப்ரான்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் காராகவே இருக்கு. ஏறிக்கோ நம்ம கார். ஏ, உங்கள் ஊர் கார் ஒன்று நிற்குதுரா? எஸ், ஜாக்வார். This is our car.